Hi, hello, assalamu alaikum friends. Welcome back to Remila's View. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறோம். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், சண்டே வந்து வெளியே போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகிறோம்னு சொல்லி. அந்த ஃபங்க்ஷனுக்கு தாங்க இன்றைக்கி நாங்கள் போகிறோம். நாங்கள் போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிசப்ஷன் தாங்க. இவங்களுடைய மேரேஜ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மலேசியாவில் மேரேஜ் எல்லாம் முடிச்சுட்டாங்க. இங்கே வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு பார்ட்டி வைக்கிற மாதிரி இங்கே ஒரு சின்ன ரிசப்ஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் தான் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நாங்களும் போயிருந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் பார்த்து கொஞ்சம் சந்தோஷமாக ஆகிடுச்சு. ஏன்னா பார்க்காதவங்க கொஞ்சம் நாள் கழித்து பார்க்குறவங்க எல்லாருமே ஒட்டு மொத்தமாக பார்க்கப்பது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்களுடைய ஆண்டிங்க, அதாவது எங்களுடைய மாமியாரெல்லாம் வந்திருந்தாங்க, என்னுடைய சின்ன மாமியாரெலாம் வந்திருந்தாங்க. அவங்களாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு நெக்ஸ்ட்டாக வந்து சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நிறைய வெரைட்டிலாம் கிடையாது. தக்காளி பச்சடி, தயிர் பச்சடி, அப்புறம் கத்திரிக்காய் பச்சடி, அப்புறம் வந்து இங்கே பிரெட் ஹல்வா வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு சிக்கன், அப்புறம் வந்து கொஞ்சோண்டு பொங்கல் மாதிரி, அதாவது ஸ்வீட்காக பொங்கல் மாதிரி வச்சுருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மட்டன் பிரியாணி. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பசங்க வந்து ஐஸ்கிரீம், பீடா, பாப்கார்ன் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி, சாப்பிட்டுட்டு இருந்தால் கொஞ்சம் கேப்பில் அங்கே உக்காந்துட்டு இருந்தோம். நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு உக்காந்துருந்தோம், டக்குன்னு வந்து ஒருத்தவங்க கிராஸ் பண்ணாங்க. இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. டக்குன்னு அவங்க கொஞ்சம் மெட்டியோலி ரவின்னு ஞாபகம் வந்துருச்சு. அவங்க பேர் கூட எங்களுக்கு சரியாக தெரியல, மெட்டியோலி ரவின்னு மட்டும் ஞாபகம் வந்துருச்சு. எல்லாம் பார்த்து அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அவங்க கூட நின்று கொஞ்சம் பசங்க வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா மெட்டியோலி சொன்னாலே டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வருது, இவங்களுடைய கேரக்டர் தான் மெட்டியோலி ரவி. இவங்களை கூட இவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, நம்மளும் ஒரு ஆக்டரை பார்த்துட்டுமேனு சொல்லி ஒரு ஆசை தான். நான் பார்த்து முடிச்சாச்சு, சாப்பிட்டு முடிச்சிட்டோம், எல்லாமே முடிஞ்சிடுச்சு, எல்லாருக்கும் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் அன்னைக்குன்னு பார்த்து சண்டே வேறு ஆகிடுச்சு. பசங்க வந்து பாண்டிக்கு கூட்டிட்டு போகணும், பீச்சுக்கு போகணும்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. சரி, அங்கேருந்து அவங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் பாண்டி பீச்சுக்கு போயிட்டோம். நாங்கள் போன டைமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8:00 ஆகிடுச்சுங்க. இன் சண்டே தான் நல்லா வந்து ஒரு செம ரிஷாக இருந்துச்சு. நம்ம தான் லேட்டாக வந்துட்டோம்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் செம கூட்டமாக இருந்துச்சு. அங்கே போய் வந்து அந்த மெரினா பீச்சுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். பசங்களுக்கு அங்கே விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்னு சொல்லி அந்த பீச்சுக்கு தான் போயிருந்தோம். போயிட்டு அங்கே வந்து இதை சாப்பிட்டுட்டு அங்கே பசங்க நிறைய கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. பசங்க இந்த ஐஸ்கிரீம்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, விளையாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் விளையாடி முடிச்சுட்டு அங்கே ஸ்டேஜில் வந்து நிறைய பசங்க வந்து டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. என்னுடைய பையனை போய் ஆடுறா சொல்கிறதுக்கு அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டாக நாங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். Please Lord, give me a sign, a sign. I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? வந்து நைட் வந்து இங்கே டின்னர் சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லி அங்கே இருக்க ஹோட்டல், அதாவது முருகன் கஃபே எல்லாருக்குமே தெரியும் பாண்டிச்சேரியில், அங்கே தான் போய் நாங்கள் டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் வந்து ஆர்டர் பண்ணது வந்து சோலாபுரி சாப்பிடணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை. நான் ஹோட்டலுக்கு போனது சோலாபுரி தான் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். என் பையன் வந்து ஃப்ரைட் ரைஸ், மற்றவங்க எல்லாமே வந்து தோசை, சில்லி பரோட்டா அதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. நம்மளுக்கு வேண்டியது சோலாபுரி, நம்ம சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். மதியானம் வந்து பிரியாணி சாப்பிட்டோம். இங்கே நைட்டில் வந்து ஹோட்டலில் இது வேறு சாப்பிட்ருக்கோமா, இது வந்து எல்லாத்தையும் நம்மளுக்கு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஜீரா சோடான்னு ஒன்று கொடுத்தாங்க. அந்த கடை வெளியிலே ஒரு கடை இருந்தது, அங்கே தான் கொடுத்து குடித்தோம். சூப்பராக இருந்துச்சு அந்த ஜீரா சோடா. நல்லா வந்து மதியானம் நம்ம சாப்பிட்டதுக்கும் இப்போ சாப்பிட்டதுக்கும் எல்லாத்துக்கும் நல்லா டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு சோடா குடிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.